வணக்கம். இப்ப நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 13 ஐபிஎல் லீக் ஆட்டங்கள் விளாண்டு இன்னும் ஒரு ஐபிஎல் லீக் ஆட்டங்கள் மீதம் இருக்கு. புள்ளிப்பட்டியலில் இப்ப 2வது இடத்துல இருக்கிறாங்க. கடைசி லீக் ஆட்டத்தை வர 20ஆம் தேதி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கிட்ட ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா கதை கந்தலாகிறதுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம சிஎஸ்கே அணியில் ஒரு அதிர்ச்சி தரும் விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 16.5 கோடி ரூபாய் கொடுத்து ரொம்ப பெரிய காம்படிஷனுக்கு நடுவில் வாங்கியிருந்த பென் ஸ்டோக்ஸ் முதல் 2 ஆட்டம் மட்டும்தான் நம்ம சிஎஸ்கே அணிக்காக விளையாண்டாரு. அதுலயும் சொல்லிக்கிற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இப்படி இருக்க அதுக்கு அடுத்த 11 ஆட்டங்கள் கம்னு டக் அவுட்ல உட்காந்துக்கிட்டு இருந்த பென் ஸ்டோக்ஸ் அவர் இப்ப ஐபிஎல் ஆட்டங்கள் முடியறதுக்கு முன்னாடியே, அதாவது பிளே ஆஃப் ஆட்டங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியே நம்ம சிஎஸ்கே அணியை விட்டு இங்கிலாந்து அவருடைய நாடு திரும்ப பென் ஸ்டோக்ஸ் அவர் முடிவு எடுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது பென் ஸ்டோக்ஸ் அவர் முழு ஃபிட்னஸாக இருந்தாலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ்ல நம்ம எம்எஸ்தோனி அவருக்கு இன்னும் நம்பிக்கையோ திருப்தியோ நம்ம எம்எஸ்தோனி அவருக்கு ஏற்படல அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. அதே போல June 1ஆம் தேதியில இருந்து பென் ஸ்டோக்ஸ் அவருக்கு ஆஷஸ் சீரீஸ் முக்கியமான தொடர் இங்கிலாந்து அணிக்காக விளையாட வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ அந்த வகையில் கடைசி லீக் ஆட்டம், அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக நம்ம சிஎஸ்கே அணி விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறமா அங்கே இருந்து அப்படியே பென் ஸ்டோக்ஸ் அவர் இங்கிலாந்து அவருடைய நாடு திரும்ப முடிவு எடுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ அந்த வகையில் வெறும் 2 ஆட்டம் மட்டுமே விளையாண்டிருக்க பென் ஸ்டோக்ஸ் அவருக்கு கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் நம்ம சிஎஸ்கே அணி தூக்கி கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமா அப்படின்னு கேட்டால், ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்தோனி ஒரு முக்கியமான முடிவை நம்ம சிஎஸ்கே அணியில் எடுத்திருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அதாவது கண்டிப்பாக பென் ஸ்டோக்ஸ் அவருக்கு 16.5 கோடி ரூபாய் இந்த ஆண்டின் ஐபிஎல் ஏலத்தொகை. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவருக்கு 1 ரூபாய் கூட பாக்கி இல்லாமல் கொடுத்து தான் ஆகணும். அதே போல் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு பென் ஸ்டோக்ஸ் அவர் வெளியே போனதுக்கு அப்புறமா அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேற ஒரு பிளேயரை அட்லீஸ்ட் கடைசி 2 இல்லைனா 3 ஆட்டங்களுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது. அப்படி பென் ஸ்டோக்ஸ் அவருடைய மாற்று பிளேயராக வேற யாராவது பிளேயர் உள்ளே வந்தாங்க அப்படின்னா அந்த 16.5 கோடி ரூபாயில் இருந்து புதிய பிளேயர் எத்தனை ஆட்டம் நம்ம சிஎஸ்கே அணியின் டக் அவுட்லேயோ இல்லை அணிலேயோ இணைஞ்சி இருக்கிறாரோ அத்தனை ஆட்டங்கள் பென் ஸ்டோக்ஸ் அவருடைய சம்பளத்தில் இருந்து குறைக்கப்பட்டு அந்த சம்பளத்தை இந்த புதிய வீரருக்கு தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம சிஎஸ்கே அணியில் பார்த்தீங்கன்னா 16.5 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்த பென் ஸ்டோக்ஸ் நம்ம சிஎஸ்கே அணியின் வெற்றிக்காக எந்த ஒரு சின்ன விஷயமும் செய்யலை. ஆனால் சில லட்சங்களில் வாங்கியிருக்க நம்ம சிஎஸ்கே அணியின் முக்கியமான பிளேயர்கள் இப்போ நம்ம சிஎஸ்கே அணியின் வெற்றிக்காக ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே முக்கியமான பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.